கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. மீண்டுமாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. ஜீசஸ் இஸ் குட் என்னுடைய சேனல் மூலமாக உங்களை நான் வரவேற்கிறேன். கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். கடந்த பதிவில் குணமாக்கும் இயேசு என்ற தலைப்பில், குணமாக்கும் இயேசு என்ற தலைப்பில் முதல் பதிவில் வியாதி பாவத்தினால் வருகிறது. நம்முடைய சரீரத்தில் வருகிற வியாதி சில நேரத்தில் பாவத்தினால் வருகிறது. பாவம் நீங்கினால் வியாதி நீங்கிவிடும் என்று சொல்லி முதல் பதிவிலே நான் சொன்னேன். இரண்டாவது பதிவில் சில நேரத்தில் வியாதி பிசாசினால் வருகிறது. பாவத்தினால் எப்படி வருகிறதோ அதே போல பிசாசினாலும் வியாதி வருகிறது. இது இரண்டாம் பதிவிலே நான் உங்களிடத்தில் நான் சொன்னேன். இன்றைக்கு இந்த மூன்றாவது பதிவில் இந்த நாளில் கூட வியாதி எதனால் வருகிறது, குணமாக்கும் இயேசு எப்படி குணமாக்குகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் 13வது வசனம். கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இந்த நியாய பிரமாணத்தின் சாபம் மூன்று வகைப்படும். ஒன்று வறுமை, இரண்டாவது வியாதி, மூன்றாவது ஆவிக்குரிய மரணம். வறுமை, வியாதி, ஆவிக்குரிய மரணம். இதில் நாம் பார்க்க போவது வியாதி. என்று சொன்னால் வியாதியை குறித்து தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு எப்படி இயேசு தீர்வு உண்டாக்குறார் என்பதை பார்த்து வருகிறோம். இன்றைக்கும் இந்த வியாதி பார்த்தீங்கன்னா ஒரு விதமான சாபம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சாபத்தினால தான் வியாதி வருகிறது. அப்போ சாபத்தினால தான் வியாதி வருகிறது என்று சொன்னால் சாபம் எப்படி வருகிறது, சாபம் எப்படி வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். உபாகமம் 28:15 அதிகாரம் என்னோடு எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 28:15 வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாக இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிகூடாதே போவையாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் சாபம் எப்படி வருகிறது என்று சொன்னால் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் போனால், கர்த்தருடைய வசனத்தின்படி கட்டளைப்படி கற்பனைப்படி நடக்காமல் போனால், வசனத்தின்படி செய்யாமல் போனால், கீழ்ப்படியாமல் போனால் சாபம் வருகிறது. ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா கர்த்தருக்கும் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கும் கீழ்ப்படியாமல் போனால் சாபம் வருகிறது. அப்புறம் ஏற்கனவே சொன்னது போல சாபத்தினால தான் என்ன வருது, வியாதி வருகிறது. அப்போ சாபம் எப்படி வந்தது என்பதை நம்ம பார்த்தோம். இந்த சாபத்திலிருந்து இயேசு கிறிஸ்து நம்மை விடுவித்தார் என்று நாம் ஏற்கனவே வாசித்தோம். கலாத்தியர் 3:13 இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அதாவது வியாதியின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது வியாதி உள்ளவர்களையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவர் குணமாக்குகிறவராக சுற்றித் திருந்தார். இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களில் குணமாக்குகிறவராய் சுற்றித் திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள்.
இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரை பின்பற்றுங்கள், அவரை சார்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இனி வியாதி அல்ல சுகம், பலவீனம் அல்ல பலவான், அப்படிதான் கர்த்தர் நம்மை பார்க்கிறார். ஸோ ஆகினால இதுவரைக்கும் இந்த வியாதியோடு இருந்திருக்கலாம், ஆனால் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு நச்செய்தியாக சொல்லுகிறேன், குணமாக இயேசு உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களுடைய எல்லா வியாதியிலிருந்தும் உங்களை குணமாக்குவார். வியாதி ஒரு சாபமாக இருக்கலாம், அந்த சாபத்தினால வியாதி வரலாம், ஆனால் அந்த சாபத்திலிருந்து இயேசு கிறிஸ்து உங்களை சிலுவையில் நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று விசுவாசியுங்கள், நம்புங்கள், அவரை சார்ந்து கொள்ளுங்கள். குணமாக்கும் இயேசு உங்களை குணமாக்குவார், உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.